वेलकम टू टूर फॉर टेस्टी फूड इंदे यूट्यूब चैनल ला इदा फर्स्ट वीडियो इनिकी दा नम्मा पाक्का पोरोम एन पेर हेमचंद ना विरुद्धाचलत्तुल इरुक्केन वांगा पाक्कलाम वंदे एग रोल वित् स्टफ्ड एग इदुक्कु तेवैयान पोरुट्कल वंदे रेंडु वैट लकन एग्स मूणु नाट्टुकोळि मुट्टैगल ओरु आनियन रेंडु पच्चै मिळगाय नरुक्कियदु मंजत्तूळ् उप्पु मिळगुत्तूळ् इवळोदान फ्रेंड्स गैस पता इन वे कवर पड़ी गैस पता पता फर्स्ट ना एग रोल के तेवान स्टफिंग नाटक मुटोड स्टफिंग से मूणु नाटक मुट एवान अलव उपिंग मूणु नाटक मुटान अलव उपज मंजूल कुछ मिग तूल इत मूण ना बीट पड़ी के इत ना बीट पड़े कड़ा और स्पून एन नरक वंगयते पड़पे पचम पड़पर இந்த ஸ்டஃப்பிங்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கறோம் இதுல இந்த வெங்காயத்துக்காக இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம் இந்த ஸ்டஃப்பிங் கி தேவையான அளவு கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கறோம் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமா வதங்கனானே नाटक मुट अड़ी वो कल ना कल கொஞ்சம் இந்த ரோலிங் காக இந்த ஸ்டஃப்பிங் நல்ல வேக வரதுக்காக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்
ஸ்டஃபிங் நல்லா இந்த மாதிரி கலந்துட்டுங்க. பார்க்கவே நல்லா எம்மியா இருக்கும், செம்ம டேஸ்டா இருக்கும். இது பசங்களுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி முட்டை நல்லா வெந்து பொடி மாசு மாதிரி நல்லா பேக் பண்ணி நல்லா வெந்து எடுத்து வச்சுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி. இப்போ எக் ரோலுக்கு தேவையான ஸ்டஃபிங் செஞ்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம இந்த எக் ரோல் செய்கிறதுக்காக தேவையான பொருட்களான இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு ரோலுக்கும் ஒவ்வொரு முட்டை தேவைப்படும். இதை வந்து ஒயிட் லெகான் முட்டைக்காக நான் எடுத்துக்கிறேன். இந்த எக் ரோலுக்காக ஒயிட் லெகான் முட்டையை நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ எக் ரோலுக்கு தேவையான எக் உப்பு போட்டு அடித்தாச்சு. இப்போ அந்த கடாயில் இந்த மாதிரி இந்த எக் ரோலுக்கு தேவையான எக்கை அடிச்சுட்டு அதை நல்லா பீட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. நல்லா பரப்பி விட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு பெப்பர் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு நம்ம முன்னாடியே சேர்த்தாச்சு, பெப்பர் மட்டும் லைட்டாக அப்படி சேர்த்துட்டு இந்த கார்னரெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் வேகணும். வெளிப்பவரம் தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுக்கிற பதம் வரணும். இப்போ இந்த ஸ்டஃபிங்காக நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த எக்கை இது மேலே வச்சிடணும். வச்சு இதை அப்படியே ரோல் பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி இன்னொரு முட்டையும் இந்த மாதிரி போட்டு ஸ்டஃபிங்காக அந்த ஸ்டஃப்டேக்கையும் அது உள்ளே வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு முட்டையாக போட்டு ரோல் பண்ணி ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்கணும். ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃப்டு எக்கு வித் எக் ரோல்ஸ். இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஸ்டஃப்டு எக் வித் எக் ரோல் எப்படி இருக்குன்னு பார்க்கணுமா?
ரொம்ப எம்மியாக இருக்குது, செம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம யூடியூப் சேனலில் குக்கிங் செய்கிறது மட்டும் இல்லை, குக்கிங் டூரும் உண்டு. ஒவ்வொரு ஊரில் என்னென்ன ஃபுட்டு நல்லாயிருக்கும் எல்லா இடத்துலையும் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். தவறாமல் என் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.